உலகானவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தினமணி அண்ட் டிஜிட்டல் நியூஸ் சுவர் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 20ஆம் தேதி இன்றைய தினத்திற்குரிய பார்த்துடலாம். பஞ்சாப் மாநிலத்தின் புதிய முதல்வராக சரண்ஜித் சிங் சன்னி அவர்கள் பதவியேற்றுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் புதிய முதல்வர் சரண்ஜித் சிங் சன்னி அவர்கள். பஞ்சாப் மாநிலத்தோட ஆளுநர் வந்து பன்வாரிலால் புரோஹித் அவர்கள், அதாவது தமிழகத்தோட ஆளுநராக இருந்தவர் தற்பொழுது பஞ்சாப் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக ஒரு பொதுவெறி செய்தி, எழுத்தாளர், நடிகர், மாடல் என பன்முகத்திறமை கொண்டவர் தான் வந்து பத்மலட்சுமி. யார்? பத்மலட்சுமி. இவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். ஐநா மேம்பாட்டு அமைப்பின் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஐநா மேம்பாட்டு அமைப்பின் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் தான் பத்மலட்சுமி. இவர் ஒரு இந்திய வம்சாவளி ஆவார். இந்திய வம்சாவளி. அடுத்ததாக இந்து தமிழ் அவ்வளோதான் இருக்குங்க, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அடுத்ததாக வந்து தினமணி பார்க்கலாம். தேசிய தடகள சாம்பியன்ஷிப் தேசிய தடகள சாம்பியன்ஷிப் வந்து நடைபெற்றது. இதில் தமிழக வீரர் பிரவீன் அவர்கள் தங்கம் வென்றுள்ளார். மும்முறை தாண்டுதலில் தமிழக வீரர் பிரவீன் அவர்கள் தங்கம் வென்றுள்ளார். அடுத்ததாக பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி பற்றியது. அதில் மகளிர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் இந்திய வீராங்கனை அவனி லெஹரா அவர்கள் தங்கம் வென்றார் இல்லைங்களா. இது மகளிர் துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வென்றவர் அவனி லெஹரா அவர்கள். இவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர். சரிங்களா, இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கம் பெற்றது அந்த சாதனையாளர் வந்து இவர் தான். இதில் அப்படின்னா பாரா ஒலிம்பிக் போட்டி துப்பாக்கிச் சுடுதலில் முதல் தங்கம் பெற்று தந்தவர் ஜெய்ப்பூரை சேர்ந்த, ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த அவனி லெஹரா. இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் பேர் தான் கேட்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, சாகித்ய அகாதமி விருது வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மொழிபெயர்ப்புக்காக வழங்கப்படுவது. மொழியில் சிறப்பு வந்து உலகம் பரப்பும் வகையில் வந்து வழங்கப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா திருக்குறளில் இந்தி மொழியில் மொழிபெயர்த்து, தமிழ்லேருந்து இந்தி மொழிக்கு திருக்குறளில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா டிஇஎஸ் ராகவன் அவருக்கு வந்து விருதுக்கு வந்து வழங்கப்பட உள்ளது. அதே போல் ரவீந்திரநாத் தாகூரின் கோரா என்ற வங்கமொழி நாவல், கோரா என்ற வங்கமொழி நாவலை தமிழில் மொழிபெயர்த்ததுக்காக முனைவர் கே செல்லப்பன் அவர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது. கவிஞர் சல்மா அவர்கள் எழுதிய 2ஆம் ஜாமங்களின் கதை என்ற தமிழ் நாவலை மராத்திய மொழியில் மொழிபெயர்த்ததுக்காக சோனாலி நாவங்குல் ஆகியோருக்கு சாகித்ய அகாதமி விருது. சரிங்களா, திருக்குறள் வந்து தமிழ் டு ஹிந்தி டிஇஎஸ் ராகவன், கோரா என்ற வங்க நாவல் வங்கம் டு தமிழ் இதற்காக வந்து கே செல்லப்பன். அடுத்தது 2ஆம் ஜாமங்களின் கதை என்ற தமிழ் டு மராத்தி, இது அது யார் அப்படின்னா சோனாலி நாவங்குல். இவர்களுக்கு சாகித்ய அகாதமி பரிசுகள் வழங்கப்படுகின்றன. பஞ்சாப் இது வந்து பார்த்தாச்சு, இது இப்போது உங்களுக்கு பயனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளோ தான் வந்து நியூஸே இருக்குது. ரொம்ப வந்து அதிகமாக நாம் அதிகமாக தெரிஞ்சதால படிக்க வேண்டியதை தெளிவாக படிக்கணும். சரிங்களா, திறந்த பதிவு முடிவடைந்தது, உங்களுக்கு பயனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வரை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.